ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் தீபாவளி நம்ம வந்து கொண்டாடியிருக்கோம். அந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே ஃப்ரீ ஃபயரில் இந்தமாரி கான்செப்ட் கொண்டு வரல, நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் நான் பார்த்துருப்பீங்க, தீபாவளி எப்படி கொண்டாடியிருப்போம்னு. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா 10K likes கொடுங்க காய்ஸ், 10K likes கொடுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் உங்களுக்கு பார்த்துருக்கேன், ஃப்ரீ ஃபன் மேட்ச் சோதனைகள் மேலே வந்து ஐக்கான் தெரியுது. அந்த மேட்சை நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா நீங்கள் அந்த மேட்சை போய் பார்த்துருவாங்க. எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அந்த மேட்ச்சில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் காய்ஸ் 10K likes மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா நானும் எங்கள் டீமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு ஃபன் மேட்ச் ரெடி பண்ணோம். ஒரு 10 நிமிஷம் ஒரு ஃபன் மேட்ச் ரெடி பண்ணி ஒரு 40 பேரை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படியாவது ரெடி பண்ணி நம்ம வந்து தீபாவளி கொண்டாடலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்களும் இந்த மாதிரி ஃபன் மேட்ச் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே வந்து என்னோட இமெயில் ஐடி இருக்குது. அந்த இமெயில் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன கிளிப் அப்படின்ற ஒரு ஃபன் மேட்ச், அந்த மாதிரி ஏதாவது உங்கள் மேட்ச்சில் நடந்த கிளிப் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து எங்களை சென்ட் பண்ணலாம். அந்த இமெயில் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த இமெயில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து காரை எடுத்துகிட்டு போயிடலாம். இவங்களை அப்படியே நடு ரோட்டில் ஓடிட்டு இருந்தால் இவங்களை நம்ப முடியாது, நம்மளை போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கார் எடுத்துடலாம். கார் எடுத்து மேடம் பக்கத்தில் ஒரே பொண்ணு நிற்கிது. உன் அம்மா துறை அம்மா, இது உங்க கரை அம்மா, வணக்கம் சொல்லித்தான் வரவேற்கும் ஊர. இந்த பொண்ணு நம்ம கூட வந்துருச்சு, ஒரு வழியாக எல்லோரும் வந்தாச்சுடே. எல்லாரையும் வந்து பார்க்க, காரை பார்க் பண்ணுடா, டேமிட் எல்லாம் இங்கே வாங்கடா, நான் சுரம் வரேன், எல்லாமே இங்கே வாங்க. இது மேலே ஏறி நின்று நம்ப முடியாது, எதாவது அடிச்சு தூக்கினாலும் தூக்கிடுவாங்க. ஃபஸ்ட் நம்ம இது மேலே ஏறி நின்று நம்ம சேஃபாக இருக்குமா இல்லையா நம்ம முதல்ல செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்களை நம்பி எங்கேயுமே இறங்கக்கூட முடியல, எவ்வளோ பார்த்தாலும் நம்மளே போட்டுறானுங்க. எல்லா ஃபன் மேட்ச் சோதனைகளே பார்த்துருப்பீங்கடா. ஏன்டா இங்கே உள்ளே வரீங்க, டேமிட் உள்ளே வராதீங்கடா, கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருந்தாடி, உள்ளே வராதீங்கடா, காரை ஒழுங்காக பார்க் பண்ணாடா, டேமிட் யாராவா அந்த கொசுமண்டே, டே கொசுமண்டையா யாரிமா, யாருன்னு தெரியல, இரு எல்லாரையும் அடிச்சிருவோம், சாவடி சாப்பிடு, யாராவன் டேமிட், யார் ஏரியாவில் வந்து யார் சீனை பொறுத்த அப்படின்னு ஒருத்தன் வந்து வீடியோ போட்டுருந்தான், பார்த்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ஃபன் மேட்ச் தான், எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்து வீடியோவே மேக் பண்ணிட்டுருக்கோம். அதனால தான் நம்ம வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு காரை வந்து பார்க் பண்ணிட்டாங்க. காரை பார்க் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக லைனை நிற்க வச்சு ஒரே நேரத்தில் வந்து தீபாவளி கொண்டாடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். தீபாவளி கொண்டாடுறதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க. கிளைமேக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சாங்ஸ், அதுக்கப்புறம் நிறையா ஒரு ப்ரொப்போசிங் சீன்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு இந்த இடத்துல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். அது எனக்கு தெரிஞ்சு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து கண்டினியூ வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து மிடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிடில் ஆர்டரில் வந்து நம்ம கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் மிடில் ஆர்டரில் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாங் போட போகிறோம். அந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சாங் போடலாமா இல்லை கமெண்ட்ரியே கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற இப்போ கருத்தை வச்சு தான் நான் வந்து மேலும் மேலும் இந்த வீடியோவை எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் வந்து எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் உங்களோட கருத்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையே ப்ரோ, இதெல்லாம் மாற்று ப்ரோ, இதெல்லாம் நல்லா இல்லை ப்ரோ, இதெல்லாம் நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரிவிக்கலாம். கும்பலாக சுத்துவோம் நாங்கள், ஐயோ என் மண்ணை கத்துவோம், காத்துறேன்னு கேட்டா உன்ன வாயிலேயே கொத்துவோம், எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம், எங்களை பார்த்த தமனை மயங்கி ஒழுந்துரும், நான் உண்மைங்க நயந்தராம கூட ஒழுந்துரும், இப்ப புது நடிகை கீர்த்தி சுரசம் சேர்ந்து ஒழுந்துரும். குளித்து
అందమైన ఆశ తీరక కాల్చుతుంది కొంటె కోరిక ప్రేమ పిచ్చి పెంచడానిక చంపడానిక కోరుకున్న ప్రేయసివే దూరమైన ఊర్వశివే జాలి లేని రాక్షసివే గుండెలోని నాకసివే చేప కళ్ళ రూపసివే చిత్రమైన తాపసివే చీకటింట నాశసివే இன்னைக்கு பார்த்தினா இப்போ வந்து எல்லாருமே கூட்டு வந்தாச்சு டே அடிச்சு தும்சம் பண்ணுங்க எவனா அதெல்லாம் மாட்டினா அடிச்சு தூக்குங்கடா எல்லாக்காரையும் அடிச்சு தூக்குங்கடா டே அவ்வளோதான் அவ்வளோ சூப்பர் அடிச்சு தூக்குங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் காரில் தான் இருக்கிறேன் சி ப்ளூ கலர் காரில் தான் இருக்கிறேன் அந்த காரில் என்ன பிடிக்க ஏ இங்கே ஐயோ எவனை காட்டி கொடுத்துரா டே மான்சர் ட்ரக்கில் இருக்கிறேன் டேமிட் யாராவது என்ன காட்டி கொடுத்தது இது வர வர ஃபஸ்ட்டு நம்ம மெடிக்கெட் போட்டுக்கலாம் இல்லை இவனுக்கு நம்மள போட்டுருவானுங்க டே நான் வந்து மான்சர் ட்ரக்கில் வரல பிவிஎஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் காரில் தான் போயிட்டுருக்காரு அந்த ப்ளூ கலர் காரை போயிட்டுருக்காரு பாரு அவனை பிடிச்சி அடிச்சு தூக்குங்க அவர் தான் முன்னாடி போயிட்டுருக்காரு பாரு அவனை தான் அவன் தான் பிவிஎஸ் ப்ரோ அவர் தான் அடிச்சு தூக்குங்க எல்லாருமே அடிச்சு தூக்குங்க அந்த ப்ளூ கலர் அவ்வளோதான் முடிச்சிட்டாரு பிவிஎஸ் ப்ரோ அடிச்சிட்டிங்களா நீங்கள் மான்சர் ட்ரக்லாம் பிவிஎஸ் ப்ரோவே இல்லை மான்சர் ட்ரக்கில் வேறு எவனோ ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் மான்சர் ட்ரக்கில் பிவிஎஸே கிடையாது நான் இல்லவே இல்லை டேய் அங்கே பாரு அவன் பிவிஎஸ் அங்கே ஓடிட்டு இருக்கான் பாரு டேய் அங்கே ஓடிட்டு இருக்கான் பாரு டே டே அவனை பிடிக்கிறா அவனை பிடிக்கிறா பிவிஎஸ் ஓடிட்டு இருக்கிறான் பாரு பிடிக்கிறா சீக்கிரம் பிடிக்கிறா டேய் அவனை பிடிச்சி அடிக்கிற அவனை பிவிஎஸ் டேய் டேமிட் யார் இங்கே வந்து பாரு தோதி ஏ காரில் போயிட்டு இருக்கான்டா மான் இப்போ ப்ளூ கலர் காரில் இல்லை அந்த ரேஸ் காரில் போயிட்டு இருக்கான் சீக்கிரம் சீக்கிரம் அவனை ரேஸ் கலர் காரை போயிட்டு இருக்கான் பாருங்க எல்லாருமே சீக்கிரம் அவனை அடிங்க எல்லாரையும் முடிச்சு தள்ளுங்க பட் எல்லாத்தையும் காரை வச்சு அடிக்கினே இருக்கிறானுங்க ஏ ஐயோ கண்டுபிடிச்சிட்டானுங்களே ஐயோ தெரிஞ்சிருச்சா ரெட் கலர் ட்ரெஸ்ஸு ஓகே வந்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சேஃப் ஆகிடலாம் இவங்க காரெல்லாம் உடச்சிடலாம் இவங்க காரெல்லாம் விட்டு விட்டா நம்ம வேலைக்கு அச்சுச்சோம் நம்ம கார் வந்து டேமேஜ் ஆகிப்போச்சு என்ன நடக்க போதுன்னே தெரியல லாஸ்ட் நேரத்தில் பிவிஎஸ் ப்ரோ பூயா வாங்குறதால இல்லை எப்பயும் போல் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் போட்டுருவாங்களா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ற லைவில் பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக் போடுங்க ஃபாஸ்ட்டாக லைக் போடுங்க கைஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு எல்லாருமே லைக்கை போட்டுவிடுங்க கைஸ் ஃபாஸ்ட்டாக லைக் போடுங்க கைஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணுங்க 10K லைக்ஸ் இந்த வீடியோக்கு கொடுக்கணும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு எக்கச்சக்கமான என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துட்டு இருக்கேன் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் பூயா சின்ன சர்க்கிள் வந்துருச்சு பூயா போடணும் பார்த்தீங்கன்னா நமக்கு மான்சர் ட்ரக்கை வச்சு இப்படியா தப்பிக்கலாம்னு பார்த்தா மான்சர் ட்ரக்கு டேமேஜ் ஆயிடுச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல பொறுத்து இருந்தால் தான் பார்க்க போகிறோம் பிவிஎஸ் ப்ரோ என்ன கதியில் ஆக போகிறார் அப்படின்றத வந்து பொறுத்து தான் பார்க்க வேண்டும் பிவிஎஸ் ப்ரோ மான்சர் ட்ரக்கில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களுக்கு சேஸ் பண்ணி வந்து வந்துட்டே இருக்கானுங்க எப்படியா அந்த மான்சர் ட்ரக்கை அடிச்சு தூக்குங்கடா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்லினே இருக்கிறானுங்க டே எனக்கு கேட்குதுரா அடிச்சு தூக்க போறானுங்க அடிச்சு தூக்க போகிறானு எல்லாருமே என்னதான் வந்து டார்கெட் பண்றதுக்கு வந்து வந்துட்டே இருக்காங்க பின்னாடியே இருங்க எப்படியாவது ஒரு இடத்துல போட்டு சேஃப் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போனா இங்க ஒரு காரக்காரன் நின்னுங்கிறான் நமக்கு முன்னாடி வந்து சேஃப் ஆகலாம்னு பாக்கிறான் எப்படியாவது இந்த காரை விட்டு வேற காரை ஏறிடலாம் அப்படின்னு பிளான் பண்ண அந்த காரை பார்த்தீங்கன்னா ஐயோ உடச்சி விட்ருவோம் உங்களுக்கு இது வேலைக்காவது இந்த மான்சர் ட்ரக்கு சரியில்லையே ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல சீக்கிரம் வாங்க என்ன பண்ணணும் ஓகே வந்தாச்சு மேலே ஏறியாச்சு மேலே ஏறினோடனே மேலே ஒரு கார் நிற்கிது அந்த காரை பார்த்துட்டேன் அந்த கார் தான் நமக்கு ஒரு ட்ரங்க் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜீப் காரண்டே ஜெய்ப் காரை மேலே எப்படியாவது எத்தனோடா நான் வந்து இப்போ மான்சர் ட்ரக்கு இல்லை லம்போகனி இல்லைன்னா அந்த ஜீப் எடுத்தால் தான் நான் தப்பிக்க முடியும் ஒன்று பார்த்தீங்கன்னா 9 பேர் இருக்காங்க ரவுண்டு சிங்கிள் 9 பேர் ஓ மை காட் இன்னும் நடக்க போகுது கொஞ்சோண்டு ஹெல்த்து தான் இருக்குது நம்ம மான்சர் ட்ரக்கு ஓ என்ன ஆக போகுதுன்னே தெரியல ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு இன்னும் நடக்க போகுதுன்னே தெரியல பிஎஸ் ப்ரோ பூவே வாங்க வரல வழக்கம் போல போட்டுருவாங்களா இன்னும் நடக்க போகுது கைஸ் ஃபஸ்ட்டு சொல்லு அச்சோ மான்சர் ட்ரக்கை கவுத்து விட்டானுங்க எப்படியாவது அந்த காரில் ஏறிடுறா பிவிஎஸ் ஐயோ அவனுங்கள அடிச்சுக்கிட்டானுங்க இல்லை இல்லை இங்கே சேஃப் ஆகியாச்சு அந்த பொண்ணை போடுற அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா அந்த இடத்துல ப்ரொபோஸ் பண்ணிடுமே அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணை போட்டாச்சு ஜாலி ஐயோ இங்கே ஒருத்தர் இருக்கிறானே ஐயோ நம்ம முதல்ல அந்த கார் எடுப்போம் அப்படியே கார் எடுற கார் ஐயோ ஐயோ இவன் எடுத்துடா சரி கூட உட்காந்துக்கலாம் ஐயோ தப்பிச்சாச்சு அவ்வளோதான் முடிச்சாச்சுரா அப்பா அடி ஐயோ இந்த காரையும் கொளுத்திட்டானுங்க ஏய் ஓடுறா ஓடுறா பிஎஸ் ஓடிடுறா ஓடிடுறா ஐயோ கார் வருது அப்பா அந்த காரையும் கொளுத்தி விட்டானுங்க நம்மளை எவனுமே பார்க்கல இங்கே ஒருத்தர் உட்காந்துங்கிறா இவனை போட்டுரும் ஃபஸ்ட்டு டேமி ஏய் தப்பிச்சிட்டாண்டா தப்பிச்சிட்டாண்டா அவ்வளோதான் முடிச்சாச்சு இவனையும் உன்னை பார்த்தீங்கன்னா 6 பேர் தான் இருக்கிறாங்க என்ன நடக்க போதுன்னு தெரியல எங்கே போய் உட்காருதுன்னு தெரியல எங்கே போனாலும் உதவுண்டு அப்படின்னா இதே எங்கடா போகிறேன் அப்போ லாம்போகன் எடுக்க போறீனி ஓகே ஒரு வழியாக செம்ம பிளான் பண்ணிட்டான் நம்மளுக்கு பிவிஎஸ் அடையா ஓடுறாடி லாம்போகன் எப்படியாச்சும் தப்பிச்சிடறாடி அவ்வளோதான்டா முடிச்சிடலாம்டா ஏ தப்பிச்சிட ஓடிடுற 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 தூத்துறானுங்க திட்டுறானுங்க எல்லாம் கண்ட மணி திட்டுறானுங்க
அவ்வளோதான் ஒரு வழியை போட்டாச்சு. ஐயோ எப்படியே ஒன்று கொஞ்சம் தான் இருக்குது, ஒன்றும் ஒருத்தம் தான் இருக்கிறேன், பூயா வாங்கின கொஞ்சம் ஹெல்த்து தான் இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன நடக்க போகுது, அவங்க கையில் கண்ணே இல்லை. ஓ யா பூயா அடிச்சாச்சு. இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளில் ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கைஸ். 10K லைக்ஸ் மறந்துடாதீங்க, 10K லைக்ஸ் இம்பார்ட்டன்ட் கைஸ், ஃபாஸ்ட்டாக 10K லைக்ஸ் கொடுங்க கைஸ், ஃபாஸ்ட்டாக கைஸ். பிவிஎஸ் கேமிங் சேனலை வந்துட்டு கிவே கனெக்ட் பண்ணாங்க, அதை நானும் என் நேம் ரிஜிஸ்டர் பண்ணி நானும் விளாடினேன். விளாடும் போது பதற்றமாக தான் இருந்துச்சு, ஆனால் எப்படியோ ஜெயித்தேன். ஜெயிச்சது ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. நான் ஜெயிச்சதுக்கப்புறம் பிவிஎஸ் கேமிங் சேனல்லேருந்து எனக்கு எல்பாஸ் ரீசார்ஜ் பண்ணி விட்டாங்க. எனக்கு பிவிஎஸ் கேமிங் சேனல் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு பிவிஎஸ் ஃபேன். தேங்க்யூ, ஹாய், தேங்க்யூ ப்ரோ.